ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஆட்மேன் அவுட் அண்ட் சீரீஸ். இந்த ஆட்மேன் அவுட் அண்ட் சீரீஸ் நம்ம லாஸ்ட்ல ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா, இது ரெண்டாவது வீடியோ நம்ம இதில் பார்க்க போறோம். அதுல கண்டினியூஷனா ஒரு 10 செம் நம்ம பார்த்திருப்போம். அதே 10 செம்மோட கண்டினியூஷன் இந்த வீடியோல நம்ம இங்க என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 11th செம், அதாவது ஃபர்ஸ்ட் செம் அந்த வீடியோட கண்டினியூஷன்றதுனால 11th செம்மா வருது உங்களுக்கு. என்ன சார் அப்படின்னாக்கா, 2, 5, 10, 50, 500, 5000, இதுல ஆட் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்வெஸ்சன் கேக்குறாங்க. ஓகேங்களா, அப்ப இது நம்ம எப்படி சார் ஃபைண்ட் பண்றது அப்படின்றத பாக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன சார் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பரை நீங்க பெருக்கி பாக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 2. அப்ப 2, 5 என்ன வருது, 10. அப்ப 3வது நம்பர் 10 அது வரணும். அதே மாதிரி அடுத்த இந்த 2 நம்பர் பெருக்குனா அதுக்கு அடுத்த நம்பர் வரணும். எப்படி, 5, 10, 50. சொல்றது புரியுதா? அதே மாதிரி 10 × 50 பெருக்கி பாக்குறேன். 10 × 50 பெருக்கு என்ன வரும், 500. கரெக்டா? இப்ப அடுத்து இப்ப 50 × 500 நான் பெருக்குறேன். 50 × 500 பெருக்குன்னா 25000 வரணும். என்ன வரணும், 25000 வரணும். அப்போ தப்பான ஆன்சர் என்னது, 5000 தான் தப்பான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அப்புறம் 12வது கொஸ்டின், 4, 5, 7, 10, 14, 18, 25, 32, இதுல ஆட் என் ஆட் நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நல்லா பாருங்க, இப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் நான் 4 நம்பர் எடுத்துக்கிறேன். இப்ப 4ஓட எதை கூட்டினா 5 வரும்னா 1, கரெக்டா? அடுத்து 5ஓட எதை கூட்டினா 7 வரும், 2, கரெக்டா? 7ஓட எதை கூட்டினா 10 வரும்னா 3, அப்புறம் 10ஓட எதை கூட்டினா 14 வரும்னா 4, அடுத்து 14ஓட எதை கூட்டினா 18 வரும்னா 4. நல்லா கவனிச்சுக்கங்க, நல்லா கவனிச்சிங்க. 1, 2, 3, 4, இங்க 5 தான் வரணும். இங்க என்ன வரணும், 5 தானே வரணும், 5 தானே வரணும். அப்ப 5 போட்டா இங்க 19 தான் கரெக்ட் ஆன்சர் வரணும். ஆனா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 18, அப்ப 18 வராது. அப்ப 18 தான் அது ஆட் 1. ஓகேவா, இப்ப அடுத்து 13வது கணக்கு, 22, 33, 66, 99. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் என்ன சார் அப்படின்னா, எல்லாமே 11வது வாய்ப்பாடில் போகக்கூடிய எண்கள். அதாவது 22, 33, 66, 99, 121, 279, 594 இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்ப இது 2, 11, 22, 3, 11, 33, 6, இது 9 வாட்டி, இது 11 வாட்டி, எத்தனை வாட்டி, 11 வாட்டி. இது நல்லா பாருங்க, 279 11 வகுக்க முடியாது. புரியுதா, 200 இது வகுக்கலாம், 54. எப்படி சார் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி பாத்தீங்கன்னா நடுவில் வேற நம்பர் வரும். அப்படி வந்து அது 11வது வாய்ப்பால வகுப்படுதுன்னு அர்த்தம். ஓகேவா, இது ரெண்டையும் கூட்டி பார்த்தா 9, 11, ஆனா நமக்கு அறுபது 7. அப்ப 279 தான் ஆட் 1. ஓகேவா, இப்ப அடுத்து நம்ம போட போறது 14வது சம். என்னது கொடுத்திருக்காங்க, 36, 54, 18, 27 என்ன கொடுத்திருக்காங்க இல்லையா. இப்ப மொத்தம் எத்தனை இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, ஜோடி ஜோடியா பிரிக்க போறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஜோடி ஜோடியா பிரிக்க போறேன். ஜோடி ஜோடியா பிரிச்சு என்ன சார் ஆகும்னா, இங்க இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடின்னு வரும். கரெக்டா, கரெக்டா? இப்ப என்ன பண்றேன் நல்லா பாருங்க, 36 எடுத்துக்கிறேன், 54 எடுத்துக்கிறேன். ஓகே, 36 எடுத்துக்கிறேன், 54 எடுத்துக்கிறேன். இந்த 36 ரெண்டால வகுத்துருங்க, 54 ரெண்டால வகுத்துருங்க. இதெல்லாம் ஒரு லாஜிக் தான். ஓகேவா, என்ன வரும்னா 18 வரும், இதை வகுத்து என்ன வரும், 27. இதை ஃபர்ஸ்ட் இருக்கிற ஜோடியை வகுத்தா செகண்ட் இருக்கிற ஜோடி வரும் பாருங்க, 18, 24 வருதா. அப்ப இதை ரெண்டால வகுத்துருங்க, 1, 2, 9, 2. அப்ப 9, 2, இது 13 டைம்ஸ். ஏன்னா 2, 13, 26 மிச்சம் 1 இருக்கும், 1/2னா பாதி. அப்ப 13.5 நமக்கு இருக்கிறது என்னது, 18.5 நமக்கு இருக்கிறது என்னது, 18.5. அப்ப ஆட் அவுட் வந்து என்னது, 18.5 தான். ஓகேவா, இப்ப அடுத்து 15வது கணக்கு. இப்ப இதுல நம்ம என்ன பார்க்க போறோம், 582, 605, அப்புறம் 588, 611, 634, 617, 600 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் இருக்கு இல்லையா. இப்போ இது எல்லாத்துலயும் ஒரு லிங்க் இருக்கும். என்ன கண்டிப்பா எதனா ஒரு லிங்க் இல்லாமலாம் இருக்காது. நம்ம நீங்க 582 சாரி, அப்புறம் 605, அப்புறம் 588, அப்புறம் கொடுத்துருக்கிற கொஸ்டின் நான் எழுதி வச்சுக்கிறேன் சும்மா. ஓகேவா, டைரக்டா போடக்கூடாது இல்ல, நம்ம டைரக்டா நம்ம எக்ஸாம்ல நம்ம போட்டுக்கலாம். ஆனா நம்ம வீடியோ நடத்தும் போது நம்ம டைரக்டா போட்டா நம்மளுக்கு நடத்தும் போது புரியாது இல்லையா, அதுதான் கான்செப்ட். சரி, இப்ப நல்லா பாருங்க, இந்த நம்பர் இந்த 582 இருக்கு, இங்க 605 இருக்கு, இங்க 588. அப்போ இதுக்கு அடுத்து இதுதான் வரணும், இங்க 605 அடுத்து இது வரணும். ஓகேவா,
நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது. எதை பாருங்க, 582 எதை கூட்டினா 588 ஆறா, அதே மாதிரி 605 எதை கூட்டினா 611 ஆறா, கரெக்டா? அப்ப அந்த 588 அதுக்கு அடுத்து ஒரு 634 கண்டிப்பா ஆறுதான் கூட்டி பார்க்கணும். அது ஃபர்ஸ்ட், அதை விட்டு அதுக்கு அடுத்து, அதை விட்டு அதுக்கு அடுத்து, இப்படிதான் பார்க்கணும். நான் சொல்றது புரியுதா? இப்ப 1க்கு 2, 2க்கு 4, 3க்கு 5, இந்த மாதிரி நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ இதோட கண்டிப்பா 6 கூட்டணும். இது 611 ஒரு 6 கூட்டினா 617 வந்துருக்கும். நான் தாராளமா போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ எதுனா ராங்கா வருது? 634 தான் ராங்கா வருது. அப்ப 634 ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். இப்ப அடுத்து 16வது கொஸ்டின்ல பாதி ஆப்ஷன் மறைஞ்சிருக்கு. கவனிங்க, என்ன கொடுத்திருக்காங்க? 46080, 46080, 3840, 384, 48, 24. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் பெருசா இருந்தோடனே பயந்துடக்கூடாது, ஓகேவா? லாஸ்ட் நம்பர் பார்க்கணும். 24 இருக்குது, இங்க 48 இருக்குது, இது 384 இருக்குது. சரி, இப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இது கம்பல்சரி 24 48 வந்துச்சுனாலே கம்பல்சரி 1 24 வாய்ப்பால போகணும், இல்லைன்னா 12 வாய்ப்பால போகணும், வேற வழியே கிடையாது. அப்ப இதுல எது சார் இதுன்னு பாக்கலாம். இப்ப நல்லா பாத்துங்க, நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பரை, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பரை 46080 3840 நான் டிவைட் பண்றேன், ஓகேவா? அதே மாதிரி 3840 டிவைட் பண்றேன், 384 48 டிவைட் பண்றேன், 48 24 டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். இது 10 times, எத்தனை டைம்ஸ்? 10 times. ஒரு 48 48 போட்டா கூட எத்தனை வாட்டி சார் வரும் அப்படின்னா 8 வரும். ஏன்னா 8 8 64, அப்ப 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இது எத்தனை வாய்ப்பால் அடிக்கலாம்? 2 2 2 2 4. அப்புறம் இது வந்துட்டு இல்ல, 24 வாய்ப்புல நம்ம என்ன பண்ணிடலாம், இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு முதல்ல மெயினான மெத்தட நான் சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் போலாம். 1 24 24 2 24 48 வருது, இது 8 வருது, இது 10 வரும். இது கண்டிப்பா என்னதான் வரணும்? 12 தான் வரணும், ஓகேவா? 12 வாட்டின்னு வச்சுக்கோங்க, 12 நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா 12 வரும். இப்ப என்னன்னா சார் வருது அப்படின்னா, 12 வருது, அப்புறம் 10 வருது, அப்புறம் 8 வருது, அப்புறம் 2 வருது. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, 12 10 8, நல்லா கவனிக்கணும், 12 10 8, 8க்கு அடுத்து 6 வரணும், 6க்கு அடுத்து 4 வரணும், 6க்கு அடுத்து என்ன வரணும், 4 வரணும். ஆனா ஸ்ட்ரெயிட் என்ன வந்துருது? 2 வந்துருது. அப்போ 2 எத்தனை இதுல அடிப்படுது? 24 அடிப்படுது. எதுல அடிப்படுது? 24 அடிப்படுது. அப்ப கண்டிப்பா 6 மதிப்பு, 6ன்ற மதிப்பு வரணும், 4ன்ற மதிப்பும் வரணும், ஓகேங்களா? இங்க 6ன்ற மதிப்பும் வரல, 4ன்ற மதிப்பும் வரல, ஸ்ட்ரெயிட்டா எந்த மதிப்பு வந்துருச்சு? 24ன்ற மதிப்பு வந்துருச்சு. அப்ப 24 தான் இதுக்குண்டான ஆன்சர், ஓகே? இப்ப அடுத்து 17வது கணக்கு, 343 216 124 64 67 8 1. இது பார்க்கும் போது ஒன்றும் பயப்படணும் அவசியம் கிடையாது. கியூப் நம்பர்ஸ் திருப்பி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான், ஒண்ணு இல்ல. 1 cube சார் என்னது? கியூப் 1 2 cube, 2 cube பண்ண என்ன, 2 cube பண்ண என்ன வரும்? 8. அதே மாதிரி 3 cube பண்ணா 27, 4 cube பண்ணா 64, 5 cube பண்ணா 125. ஆனா நமக்கு கொடுத்திருக்கிறது 124. அப்ப 124 தான் ஆட் 1. இப்ப அடுத்து 18வது கணக்கு, 225 169 121 81 49 36 25. சரி, இந்த 225 15 ஸ்கொயர் எழுதலாமா? 225 15 ஸ்கொயர் எழுதுறேன். அடுத்து 169 13 ஸ்கொயரு, இது 11 ஸ்கொயரு, இது 9 ஸ்கொயரு, இது 7 ஸ்கொயரு, இது 6 ஸ்கொயரா, இது என்னது? 5 ஸ்கொயர், கரெக்டா? இப்ப நல்லா பாத்தீங்க, இதுல என்ன சார் எல்லாமே ஸ்கொயர் நம்பரா இருக்கு, அப்ப எது சார் தப்பு? அப்போ எது இப்ப எதுல தப்புன்னு நம்ம பார்க்கும்போது இதுல எதனா ஒரு லிங்க் இருக்கும், கண்டிப்பா எதனா ஒரு லிங்க் இருக்கும். 5 இருக்கு, அப்ப நல்லா பாருங்க, எதுலயே பார்த்தாச்சு நம்ம, இங்க 5 இருக்கு, இங்க 7 9 11 13 15 எல்லாமே ஆடு. இந்த 6 மட்டும்தான் ஈவன், 6 மட்டும் தான் அது ஈவன். அப்ப 6 ஸ்கொயர் பண்ண என்ன, 36. அப்ப இந்த கொடுத்திருக்கிற நம்பர் எல்லாம் ஆட் ஸ்கொயர், இது ஒண்ணு மட்டும் தான் ஈவன் ஸ்கொயர், அப்ப இதுதான் ஆடு. அப்போ 36 தானே? அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர், ஓகேவா? இப்ப அடுத்து 19வது கொஸ்டின்,
என்ன கொடுத்திருக்காங்க, 52, 51, 48, 43, 34, 27, 16 கொடுத்திருக்காங்க இல்லையா. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, எல்லாத்தையுமே கண்டிப்பா ஒரு லிங்க் இருக்கும் ஓகேவா, லிங்க் இல்லாம இருக்கவே இருக்காதுங்க, லிங்க் கண்டிப்பா கொடுத்துருப்பான். அப்ப என்ன பண்ணணும், 52 to 51 கழிக்கிறேன், என்ன வருது, 1 ரைட்டு. 51 to 48 கழிக்கிறேன், என்ன வருது, 3ஆ, 3 நினைக்கிறேன், ஆமா 3 தான் வருது. அடுத்து 48 to 43 கழிக்கிறேன், என்ன வருது, 5. அடுத்து 43 to 34 கழிக்கிறேன், 43 to 34 கழிச்சா என்ன ஆகும், இங்கே இருங்க. அடுத்து 34 இங்கதான் ஆன்சர் வருது, 34 to 27 இங்க கழிக்கிறேன். அடுத்து 16 to 26 இங்க என்ன பண்ண போறேன், கழிக்க போறேன். அப்படி கழிச்சா என்ன சார் ஆகும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். இப்ப நல்லா பாருங்க, 52 to 51 போச்சுன்னா 1 இல்லையா. அடுத்து 51 to 48 போச்சுன்னா என்ன வருது, 3 வருதா. அடுத்து 48 to 43 போச்சுன்னா 5 வருது. 43 to 34 நான் கழிக்கிறேன், 34 to 29 கழிக்கிறேன். அப்போ 43 to 34 போச்சுன்னா நமக்கு என்னது, 43 to 34 போச்சுன்னா 9. நல்லா பாக்கணும், இங்கே ஆன்சர் வந்துருச்சு நமக்கு, 1, 3, 5 கழுத்து 7 தான் வரணும். இங்க டைரக்டா என்ன வந்துருச்சு, 9 வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, டைரக்டா 9 வந்து விட்டது. அப்போ எதுதான் தப்பு, எது தப்பு நமக்கு, 34 தப்பு. ஏன்னா இதோட எது கழிச்சாதான், இதுதானே, இதுதானே சொல்றது புரியுதா, சொல்றது புரியுதா புரியலையா, இதுதானே நம்ம கழிக்கிறோம், இதுதான் நம்ம கழிக்கிறோம். அப்போ 34 தான் இதுக்கு சரியான பதில். அடுத்து நமக்கு இங்க 7 வர மாதிரி தான் வரணும், புரியுதா, 7 வர மாதிரி தானே வரணும். அப்ப 7 வர மாதிரி வரணும்னா இங்க 34 இங்க வரக்கூடாது, வேற நம்பர் எதுனாலும் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், வந்தாகணும் ஓகேவா. இப்ப அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, லாஸ்ட் க்வெஸ்சன், 105, 85, 60, 30, 0, -45, -90 கொடுத்திருக்காங்க. இப்போ இதை எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். 105 to 85 கழிக்கிறேன், அடுத்து 85 to 60 கழிக்கிறேன் ரைட்டு, அப்புறம் 60 to 30 கழிக்கிறேன், அப்புறம் 30 to 0 கழிக்கிறேன், அப்புறம் 0 to 45 கழிச்சா நல்லா கவனிக்க, 0 to 45 கழிக்கும் போது பிளஸ் ஆ மாறிடும், ஏன்னா -into - பிளஸ் ஆ மாறிடும். அப்புறம் -45 to +90 மாறும். இப்ப ஆன்சர் எல்லாமே எழுதிக்கலாமா, 105 to 85 போச்சுன்னா 20, இது ஒரு ஆன்சர். அப்புறம் 85 to 60 போச்சுன்னா 25, இது ஒரு ஆன்சர். இப்ப அடுத்து 60 to 30 போச்சுன்னா 30, இது ஒரு ஆன்சர். 30 to 0 போச்சுன்னா 30, இது ஒரு ஆன்சர். 0 to 45 கூட 45 ரைட்டு, 90 to 45 போச்சுன்னா 45 ரைட்டு. இப்போ நல்லா பாருங்க, ஒரு நம்பர் மாறிச்சுன்னா எல்லாருமே மாறுறதுக்கு தான் நான் சொல்றேன் நான், 20, 25, 30, 35 வரணும் இங்க, அப்படிதானே, 35 தானே வரணும், 35 வரணும்னா இந்த 30 வந்து இதோட சேர்ந்துரும் ஓகேவா. அப்போ இங்க வந்து எதுதாங்க இங்க வேலை, 0 தான் வேலை, அப்போ 0 தான் இங்க ஆட் நம்பர், புரியுது.